இருக்கு உண்மையிலே சைட்டு வாங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து மாறணும். அதுக்கு இந்த படம் பார்க்கணும். ஒரு அப்பாவோட ஒரு பொண்ணோட கதை, ஒரு பையனோட கதை நல்லா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் தனுஷால் இப்படிலாம் நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. மாசத்தில் செம்மையாக இருக்கு. வில்லன் நியூஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அப்படி இன்னும் எதிர்பார்க்குறோம். செகண்ட் ஹாஃப் வருது, நல்லா இருக்கு படம். படம் பரவாயில்ல, பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். பாட்டெல்லாம் இல்லையா? பாட்டு இல்லை, கதை நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கா, பேய் படமாக இருக்கா? த்ரில்லிங்காக இருக்குது, பேய் கதை மாதிரியே இருக்குது. ஆமாம், ஒரு பையன் செத்துறான், செத்து ஆவியாக வரோம், ஆவியாக வரோம். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஆனால் செகண்ட் பார்ட் வந்தால் நல்லா இருக்கும் இன்னும். ஆனால் உண்மையிலே இதுதான் நல்லா வெயிட்டாக ஓடும். இந்த வாரத்தில் இதான் நல்லா ஓடும். நாளைக்கு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும். இதுதான் பெஸ்ட்டு. நானே வருவேன் நல்லா ஓடும். 50 நாளாவது ஓடும். எனக்கு கருத்து தெரிஞ்சு 50 நாளாவது ஓடும். படம் நல்லா இருக்குது. வேற லெவல் பண்ணலாம். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குங்க. வில்லன் ரோல் செமையாக இருக்குங்க. செகண்ட் பார்ட் வருது, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கணும் போல தோணுது. வில்லன்னு தனுஷ் வில்லனு செம்மையாக இருக்குது படம். செகண்ட் பார்ட் வருது, நல்லா இருக்கு. இவனுடைய மியூசிக் பயங்கரமாக இருக்குது. இவன் பிஜிஎம் கோசமே வந்த, தனுஷ் கோசரம் வரல, இவன் பிஜிஎம் கோசமே வந்தேன். திருப்தியாக இருந்துச்சுங்களா? இவன் எப்பவுமே அதை திருப்தியாக தான் கொடுப்பார். படத்தில் எந்த விஷயம் நல்லா இல்லைன்னு கேட்கணும். எந்த படம் நல்லா, எந்த சீன் நல்லா இல்லை, எல்லா சீனுமே சூப்பர். படத்தில் வந்து என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இதில் ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க படத்தில். அதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குங்களா? இல்லை, அப்படி இல்லை. இது கொடியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி. இது கொடியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவி. ஒரு சைக்கோ அண்ணன், ஒரு சைக்கோ, ஒரு நார்மல் தம்பி, ஒரு பாசகர் அப்பான்னு சொல்லிட்டு நிறைய காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். ஓகே ஓகே. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குங்களா படத்தில்? கிளைமேக்ஸ் எது? இது கிளைமேக்ஸே இல்லை, அடுத்த பாட்டு தான் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக. இன்டர்வல் சீன் நல்லா இருக்குங்களா? இன்டர்வல் சீன் நல்லா இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாங்கள் பேய் படமோ அப்படின்னு பயந்துட்டோம், பேயால் என்ன செய்ய முடியும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எங்கேருந்தோ அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சி அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து அது இங்கேருந்து கொண்டு போயிட்டு அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்களா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்களா? ரெண்டு ஹாஃப்மே சூப்பராக இருக்கு. ஆளா வந்தான் ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குங்களா? இது ஆளா வந்தாலும் இல்லைங்க, எங்கே படத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. தனுஷ் ஃபேனா நீங்க? ஆமாம், தனுஷ் ரஜினி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி மாமா மாப்பிள்ளன்ற மாதிரி? அப்படி இல்லை, அவரோட நடிப்பு, அவங்களோட ஆக்ஷன் பார்த்தீங்களா, எப்பயுமே சூப்பராக இருக்கும். அந்த அதுவும் தனுஷன்னா நல்லா நடிப்பார். அவர் படம்னாவே எப்பயுமே விடாமல் பார்த்துருவோம். அது ரஜினி படம்னா மெயின் விட மாட்டேன். அவருக்கு படம் என்ன, நான் வர படங்களும் மெயினும் எதையும் விடுறதில்ல. இருந்தாலும் இவங்க தான் சூப்பர் ஸ்டார் படமும் தனுஷன்னு ரொம்ப பிடிக்கும். அது மெயின் இது பார்க்கலான்னு தான் வந்தேன். காசு 150 ரூபாங்கிட்டாங்க டிக்கெட்டு. 100 ரூபா டிக்கெட், 100 ரூபா இல்லை. 130 ரூபாய்க்கு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அது படம் பாக்குறதுனாலும் நமக்கு அது பணம் பிரச்சனை வேற என்ன. பெரும்பாலும் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன், எல்லா படங்களும் பார்ப்பேன். ரொம்ப இது வந்து ஃபேனுங்கிறது வந்து ரஜினி தனுஷ் அவ்வளோதான். ஏன்னா பெரும்பாலும் எல்லா படமும் பார்ப்போம். நம்ம நம்ம ஊர் படங்கள்லாம் நம்மளை நம்பி தான் எடுக்கிறாங்க. நம்ம டைரக்டருங்க முக்கியம், நம்ம தமிழ் மக்கள் முக்கியம் இல்லையா? அதனால் வந்து ஃபேனுன்ற முறையில் அவங்க, மற்றபடி எல்லா டைரக்டரும் நம்ம திறமைசாலிங்க. இப்போ நம்மளை மாதிரி ரசிகர் நம்பி தான் இருக்கிறாங்க அவங்களும். இப்போ நம்ம ஆளுங்க பார்க்கலன்னா அவங்களுக்கு வேற எங்கே போவாங்க? நாம் தான் நம்ம ஆளுங்களுக்கு கை தூக்கி விடணும்.
அதுக்காக எத்தனை உழைப்பாளிங்க அதில் பணியாற்றுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ரெண்டு மணி நேரம் நிம்மதி உட்காரன்னா அவங்களால தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண படங்கள் எடுக்கிறத விட்டுட்டு நம்ம இளைஞர்களுக்கு முக்கியம் பெரிய நடிகர்லாம் கொடுத்தாங்களோ இன்னும் பெரிய பெரிய கதைகள்லாம் அறிமுக செய்வாங்க. இந்த விஞ்ஞான ரீதியான படங்கள் அது மாதிரிக்கிறது தான் நமக்கு வெளிநாட்டுக்கு போட்டியாக எடுக்கணும். நம்மக்குள்ளே போட்டி வரக்கூடாது, வெளிநாட்டு படங்களுக்கு நிகராக போட்டி போட்டு எடுக்கணும். அது நம்ம திறமையான இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இது பணம் இல்லாதனால அவங்க முழுகிறாங்க. அதுக்கு கொஞ்சம் நடிகர்கள்லாம் ஏதோ கொஞ்சம் சம்பளம் கம்பளம் குறைச்சி இது பண்ணாங்களா, இவங்க பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகரித்து நல்ல திறமையான படங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, படம் எப்படி இருந்துச்சு? நல்லாயிருக்கு. செல்வராகவன் டைரக்டர் தான், அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கதிர் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. வில்லனிசம் நல்லா ஒரு வேறு ஒரு ஜேனரில் கொண்டு போயிருக்காரு. நல்லாயிருக்கு. இந்த தேஜாவு எஃபெக்ட்னு வாங்கல, அந்த எஃபெக்ட் தான் படம், அவ்வளோதான். ஓ, மற்றபடி இவன் எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்களா? அதான், எல்லாருமே வந்து இவங்களா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த எல்லாருமே எல்லாரோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செல்வராகவன் மாசாக வந்துட்டுருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் தமாசம் இருக்குது. புதுப்பேட்டை மாதிரி திரும்பவும் கம்பேக் அந்த காம்பினேஷன் காம்போ இல்லை. அந்த நானே ஒருவன் வந்து நம்ம லோக்காலிட்டி, இந்த நானே ஒருவன் வந்து இது வேறு ஜானர். இது அதுவும் இதுவும் கம்பேரே பண்ணக்கூடாது. புதுப்பேட்டை எப்பவுமே புதுப்பேட்டை தான். ரைட் 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 சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.